தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். காய்ச்சல் வந்தால் அதை உடனே சரி செய்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்களே தவிர, அது எந்த வகையான காய்ச்சல், எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து தெரிந்து கொள்வதில் அக்கறை செலுத்துவதில்லை என்றே கூறலாம். அவற்றில் முதலாவதாக நாம் காண இருப்பது தொடர் காய்ச்சலாகும். ஒரு குறிப்பிட்ட தினத்தை எடுத்துக்கொண்டால் அந்த நோயாளிக்கு காய்ச்சல் தொடர்ந்து கொண்டே இருப்பதை பார்த்திருப்போம். 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூடவோ அல்லது குறையவோ செய்யலாம். ஆனால் காய்ச்சல் குறைந்து நார்மல் என்று சொல்லும் அளவுக்கு வருவதில்லை. இதைத்தான் தொடர் காய்ச்சல் என்று சொல்கின்றோம். டைஃபாய்டு காய்ச்சல், நிமோனியா, இதய உட்சுவர் அலர்ஜி, மூளை பாதிப்பு காய்ச்சல், டைஃபஸ் காய்ச்சல், ஃப்ரூசெல்லா நோய், சிறுநீரக வழித்தட பகுதியில் ஏற்படும் அலர்ஜியினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் போன்றவை தொடர் காய்ச்சலுக்கு உதாரணங்களாக சொல்லப்படுகின்றன. இத்தகைய காய்ச்சல் வந்தவர்களுக்கு 24 மணி நேரம் காய்ச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நாம் காண இருக்கக்கூடிய காய்ச்சலின் வகையானது பெல் எப்ஸ்டெயின் காய்ச்சல் ஆகும். இக்காய்ச்சல் வந்தவர்களுக்கு 1-2 வாரங்களுக்கு கடுமையான காய்ச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அதைத் தொடர்ந்து 1-2 வாரங்களுக்கு காய்ச்சல் குறைந்து காய்ச்சல் இருக்காது. இந்த வகை காய்ச்சலை பெல் மற்றும் எப்ஸ்டெயின் என்ற 2 மருத்துவர்கள் கண்டறிந்து வகைப்படுத்தியதால் இக்காய்ச்சலுக்கு அவர்கள் பெயரே வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹாட்ஜிக்கின் லிபோமா வகை புற்றுநோய் இருந்தாலும் அல்லது சில வகை வைரஸ் பாதிப்பினாலும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு காசநோய் ஏற்பட்டிருந்தாலும் இந்த வகை காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அடுத்ததாக நாம் காண இருப்பது டேட்டியன் காய்ச்சல் ஆகும். 1 நாள் விட்டு 1 நாள் காய்ச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது திங்கட்கிழமை காய்ச்சல் இருந்தால் செவ்வாய்க்கிழமை இருக்காது, ஆனால் மீண்டும் முதல்கிழமை காய்ச்சல் ஏற்படும். அடுத்து வியாழக்கிழமை இருக்காது, வெள்ளிக்கிழமை காய்ச்சல் ஏற்படும். இது போன்று காய்ச்சலானது 1 நாள் விட்டு வந்து கொண்டே இருக்கும். மேலும் இது போன்ற காய்ச்சலானது மலேரியா காய்ச்சலிலும் ஏற்படலாம். குறிப்பாக மலேரியா காய்ச்சலுக்கு காரணமான ஒட்டுண்ணியான பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் மற்றும் பிளாஸ்மோடியம் ஓவேல் வகை ஒட்டுண்ணிகளால் இந்த காய்ச்சலானது ஏற்படும். அடுத்ததாக நாம் காண இருப்பது குவார்டன் காய்ச்சல் ஆகும். 2 நாட்களுக்கு 1 முறை, அதாவது ஒவ்வொரு 3வது நாளும் காய்ச்சல் ஏற்படும். அதாவது திங்கட்கிழமை காய்ச்சல் இருந்தால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் குறைந்து மீண்டும் வியாழக்கிழமை வரும். இவ்வகை காய்ச்சலும் மலேரியாவில்தான் ஏற்படும். பிளாஸ்மோடியம் மலேரியா வகை ஒட்டுண்ணியால் இந்த காய்ச்சலானது ஏற்படும். அடுத்ததாக நாம் காண இருக்கக்கூடிய காய்ச்சல் விட்டுவிட்டு வரும் காய்ச்சல், அதாவது ஆங்கிலத்தில் இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் என்று சொல்வார்கள். இவ்வகை காய்ச்சல் ஏற்பட்ட நோயாளிக்கு காய்ச்சலானது எப்போதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்காது. காய்ச்சல் இருக்கும், மேலும் குறையும், பிறகு காய்ச்சல் வரும், மீண்டும் குறையும். இத்தகைய மாற்றமானது 24 மணி நேரத்துக்குள்ளாகவே உடலில் ஏற்படும். அதாவது காலையில் காய்ச்சல் இருக்கும், மதியம் நார்மலாகிவிடும், பிறகு மாலையிலோ அல்லது இரவிலோ மீண்டும் காய்ச்சல் ஏற்படும். இதனால்தான் இக்காய்ச்சலை விட்டுவிட்டு வரும் காய்ச்சல் என்றோ இடைவெளி விட்டு வரும் காய்ச்சல் என்றோ சொல்கிறார்கள். இப்படி காலையில் காய்ச்சல், மதியம் நார்மல், பிறகு மாலை அல்லது இரவில் மீண்டும் காய்ச்சல் என்று தினமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இரத்தத்தில் கிருமி தொற்றானது அதிகமாகும் போதும், சீல் தொற்றினாலும், மலேரியா காய்ச்சலின் போதும் இத்தகைய காய்ச்சல் ஏற்படும். அடுத்ததாக நாம் காண இருக்கக்கூடிய காய்ச்சல் குறைந்தும் கூடியும் வரக்கூடிய காய்ச்சலாகும். இவற்றை ஆங்கிலத்தில் ரெமிட்டன்ட் ஃபீவர் என்று சொல்வார்கள். நோயாளிக்கு தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும், திடீரென்று குறையும், திடீரென்று அதிகரிக்கும், தினமும் நடைபெறும் நிகழ்வாக இது இருக்கும். காய்ச்சல் கூடுவதோ குறைவதோ 2 டிகிரி அளவுக்கு இருக்கும், ஆனால் நார்மல் அளவுக்கு வருவதில்லை. உதாரணமாக காலையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தால் மாலையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகலாம். அடுத்த நாள் காலையில் மீண்டும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகலாம். அதனால் நார்மலுக்கு வராமல் அதே நேரம் தினமும் குறைந்தும் கூடியும் வரும் காய்ச்சலாக இது இருக்கும். மேலும் டைஃபாய்டு காய்ச்சல், இதய உட்சுவர் அலர்ஜி பாதிப்புகளால் இந்த வகை காய்ச்சலானது ஏற்படும். அடுத்ததாக நாம் காண இருக்கக்கூடிய காய்ச்சலின் பெயர் மீண்டும் மீண்டும் இடைவெளி விட்டு வரக்கூடிய காய்ச்சலாகும். இவற்றை ஆங்கிலத்தில் ரிலாப்சிங் ஃபீவர் என்று சொல்வார்கள். முதல் 4-5 நாட்களுக்கு தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும், பிறகு 1 சில நாட்களில் காய்ச்சலானது குறையும். அதன் பிறகு மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்டு 1 சில நாட்கள் இருக்கும், பிறகு மீண்டும் 7 நாட்கள் குறைந்து மீண்டும் 7 நாட்களில் காய்ச்சல் ஏற்படும். இவ்வகை காய்ச்சலானது 1 வகை சுருள் கிருமியால் ஏற்படுகிறது. இந்த கிருமி பேன் மூலமாகவோ சில பூச்சியினங்கள் மூலமாகவோ மனிதர்களுக்கு பரவுகிறது. இப்படி பல்வேறு வகையாகவும் பல்வேறு விதமாகவும் உடலில் காய்ச்சலானது ஏற்படுகிறது. இதுவரை காய்ச்சலின் வகைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.